Hello friends, welcome back to Jo&ko channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மைதா மாவுல பூரி எப்படி ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. மைதா மாவு பூரி இப்ப நம்ம செய்ய போறோம். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 2 கப் மைதா மாவு எடுத்துட்டேன். கொஞ்சமா அது பாருங்க. salt கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். oil முதல்ல கொஞ்சமா 1 டீஸ்பூன் oil போட்டு அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து நல்லா பிசைறோம் இப்படி உப்பு சால்ட்டும் ஆயிலும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும் இப்படி பிசைஞ்சிட்டு வெறும் ஆர்டினரி வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி இது பாருங்க பூரின்றதுனால ஆர்டினரி வாட்டர் ஊத்துனாவே போதும் சப்பாத்தினால வந்து hot water தேவைப்படும் ஏனா மிருதி தன்மைக்காக பூரி வந்து நமக்கு நல்ல உப்புலா வரணும் இல்லீங்களா அதனால வெறும் பச்சை தண்ணியே நம்ம ஊத்துறோம் இதுபோல நல்லா பிசையறோம் இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும் பூரின்றதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டா போட்டு மாவு பிசைஞ்சா போதும் சப்பாத்திக்கு தான் நம்ம நிறைய எண்ணெய் போடணும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பிசைஞ்சாவே போதும் கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம பூரி சுட்டுக்கலாம் கொஞ்சமா இந்த சைஸ் சிறு சிறு உருண்டையா உருட்டி எடுத்துக்கிட்டு பாருங்க இது போல தட்டையா தட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு கட்டையில வச்சு நம்ம தேய்க்கணும் இந்த அளவுக்கு கடாயில இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு இது பாருங்க லைட்டா கொஞ்சண்டு மாவு கிள்ளி போட்டு பாருங்க அது பாருங்க மேலே வருது இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பூரியை ஒவ்வொண்ணா போட்டு எண்ணெயில இப்படி விட்டு நல்லா பாருங்க இப்படி கரண்டியால விட்டு அழுத்தி எடுத்தோம்னா நல்லா உப்பி வரும் ஒரு சைடு வந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துக்கிறோம் இது பாருங்க நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்